டிசம்பர் 11 2021 சனிக்கிழமை, அதாவது இன்று, பூமிக்கு அருகில் வருகிறது மிக விலை உயர்ந்த விண்கல். வாங்க, எங்கு வருகிறது என்று பார்க்கலாம். உலகத்திலேயே மிக உயரமான டவர் எதுவென்றால் ஹைஃபில் டவர் தான். சுமார் 1060 அடி உயரம். இதோ அதன் பிரம்மாண்டத்தை பாருங்கள். 1 கிலோமீட்டரில் 1/3 உயரம் என்றும் இதை சொல்லலாம். இந்த டவரை விட அளவில் பெரிய விண்கல் தான். அதுவும் அது சாதாரண பாறையாலான விண்கல் அல்ல. அது நிக்கல், அயன், கோபால்ட் போன்ற கனிமங்களை கொண்டுள்ளது. இந்த விண்கல்லை ஒருவேளை நாம் அடைந்து விட்டால் சுமார் 5 பில்லியன் டாலர் சொத்துக்கு அதிபதியாகி விடுவோம். அவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஆஸ்ட்ராய்டு தான். இதோ இந்த நெரியஸ் பெரிய சைஸ் ஆஸ்ட்ராய்டு பூமிக்கு அருகில் செல்வதை வெறும் கண்களால் பார்க்க முடியுமா? அதே போல இது பூமியில் மோத எத்தனை சதவிகிதம் வாய்ப்பு உள்ளது? இதை பற்றிய விஞ்ஞானிகளின் கருத்து என்ன என்று தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். ஆராய்ச்சியாளர்கள் இந்த விண்கல் பூமிக்கு ஆபத்தை விளைவிக்கும் அபாயகரமான விண்கல் வரிசையில்தான் வகைப்படுத்தியுள்ளார்கள். இது அதன் சுற்றுவட்ட பாதையில் பயணிக்கும் போது ஏற்கனவே பல முறை பூமிக்கு அருகில் வந்து சென்றுள்ளது. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இப்படி நடந்து கொண்டுதான் உள்ளது. விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த விண்கல் ஒவ்வொரு முறை வரும்போதும் அவர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் தான். காரணம், இதுதான் மிக மெதுவாக பூமியை கடந்து செல்லும் விண்கல், வெரி ஸ்லோ மோஷன். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி விண்வெளி தொழில் முனைவோர் என்ற ஒரு சில குரூப்பும் தங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள காத்து கொண்டுள்ளார்கள். இந்த 5 பில்லியன் டாலர் மதிப்புடைய விண்கல்லை அடைய, இந்த விண்கல் நம் சூரியனை தான் ஒரு நீள்வட்ட பாதை அமைத்து சுற்றி வரும். ஒரு முறை இது தனது முழு சுற்றை முடிக்க 661 நாட்கள் ஆகும். நம் பூமி 365 நாட்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும் ஒரு சுற்றை சுற்றி முடிக்க. சரி, இந்த விண்கல்லை இந்த முறையாவது வெறும் கண்களால் பார்க்க வாய்ப்புகள் உள்ளதா என்றும் பார்த்து விடுவோம். விஞ்ஞானிகள் இந்த விண்கல்லை நம் வெறும் கண்களால் பார்க்க வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்று கூறிவிட்டார்கள். இதை பார்க்க கண்டிப்பாக தொலைநோக்கி டெலஸ்கோப் கண்டிப்பாக வேண்டும். அதுவும் 8-inch டெலஸ்கோப் தேவைப்படும் இந்த விண்கல் வருவதை பார்ப்பதற்கு. சரி, ஏன் இந்த விண்கல் வெறும் கண்களுக்கு தெரியாது என்றால் இதன் விஷுவல் மேக்னிடியூடு 12 என்பதால் தான். அதாவது காட்சி அளவு 12 என்பதனால்தான் இது மிக மிக சவாலாக உள்ளது நம் வெறும் கண்களுக்கு. 1982 முதன் முறையாக ஆஸ்ட்ரோனமர் இஎஃப் எலின் தனது 18-inch டெலஸ்கோப் கொண்டு பார்த்தார் கலிபோர்னியாவிலிருந்து இந்த விண்கல்லை. இந்த விண்கல் 1 மணி நேரத்திற்கு 23,688 கிலோமீட்டர் வேகத்தில்தான் விண்வெளியில் நகர்கிறது. இது மிக ஸ்லோ தான். டெலஸ்கோப்பில் பார்க்க இந்த மெதுவான நகர்வு அவசியம்தான். இந்த மெதுவான நகர்வு இந்த விண்கல்லிற்கு ஒரு விண்கலத்தை அனுப்பி ஒரு லேண்டரை தரையிறக்க நினைக்கும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு தான். அதனால் இந்த விண்கல் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆஸ்ட்ராய்டு ரேங்க் டேட்டாபேஸ் படி சுமார் 600,000 விண்கற்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. அதில் நெரியஸ் விண்கல் தான் 3வது மிக விலை உயர்ந்த விண்கல் என்று கூறப்படுகிறது. 2010 காலகட்டத்தில் ஆஸ்ட்ராய்டு மைனிங் என்ற கான்செப்ட் மிக பிரபலமாக பேசப்பட்டது. அதாவது தங்கம் இருக்கும் விண்கல்லில் தரையிறங்கி அங்கு இருக்கும் தங்கத்தை மைன் செய்யும் திட்டம் என்றும் சொல்லலாம். அப்போதெல்லாம் இந்த திட்டங்கள் வெறும் கருத்துக்கள் தான். நடைமுறையில் சாத்தியமாவது மிக கடினமாகவே இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கும் தொழில்நுட்பம் நிலைமையை மாற்றி அமைத்துவிடும் என்று சொல்லலாம். இன்னும் விளக்கமாக சொன்னால், பல தனியார் விண்வெளி துறைகள் பல சாதனைகளை படைத்து வருகிறது. ப்ளூ ஆரிஜின் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்கள் அந்த ஆஸ்ட்ராய்டு மைனிங் என்ற கருத்துக்களை நிஜத்தில் சாத்தியப்படுத்தக்கூடிய நம்பிக்கையான நிறுவனங்கள். அப்படி சாத்தியமானால் நெரியஸ் விண்கல்லில் இருந்து வேட்டை அநேகமாக விரைவில் தொடங்கலாம். 2002 இந்த நெரியஸ் விண்கல் பூமிக்கு அருகில் வந்து சென்றது. அப்போது விஞ்ஞானிகள் இந்த விண்கல்லை நோக்கி
அரிசிபோர் ரேடியோ டெலஸ்கோப் மற்றும் கலிபோர்னியாவின் கோல்ட்ஸ்டோன் ரேடியோ ஆண்டனா கொண்டு ரேடியோ சிக்னலை இந்த விண்கல்லிற்கு அனுப்பி அதன் மூலம் சிறந்த ரேடார் படங்களை பெற்றார்கள். இதன் மூலம் அந்த விண்கல்லின் பல தகவல்கள் நமக்கு கிடைத்தது. ஆனால் இப்போது December 11, 2021 வரும் நெரியஸ் விண்கல் பூமிக்கு இன்னும் நெருக்கமாக வருவதால் இந்த முறை நாம் இன்னும் தெளிவாக அதன் சர்ஃபேஸ், அதாவது விண்கல்லின் மேற்பரப்பை பார்க்க வாய்ப்புகளை அமைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விண்கல்லிற்கு துணை விண்கல், அதாவது நிலா உள்ளதா, அப்படி இருந்தால் இந்த விண்கல்லை எப்படி அது சுற்றுகிறது என்றெல்லாம் இந்த முறை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் 2002 இருந்த அரிசிபோ ரேடியோ டெலஸ்கோப் இப்போது இல்லை, அது உடைந்து நொறுங்கிவிட்டது. இது துரதிருஷ்டம்தான். ஆனாலும் நம்மிடம் கோல்ட் ஸ்டோன் கலிபோர்னியா ரேடியோ டெலஸ்கோப் ஆண்டனா உள்ளது, மேலும் பிரம்மாண்ட ஆப்டிக்கல் தொலைநோக்கிகளும் உள்ளது. அதை வைத்தும் இந்த விண்கல்லின் பல தகவல்களை பெற முடியும். December 5 முதலே தொடர்ந்து 2 இந்த ரேடியோ டெலஸ்கோப்கள் இந்த விண்கல்லின் பாதையை கவனித்து கொண்டேதான் உள்ளது. 2002 அரிசிபோ டெலஸ்கோப் எடுத்த ரேடார் இமேஜ் பாருங்கள், இதோ இதுதான் நெரியஸ் விண்கல். இதுவே சிறிய தொலைநோக்கி கொண்டு பார்த்தால் இது ஒரு நட்சத்திரம் போலதான் தெரியும், ஆனால் தொடர்ந்து நகரும். இல்லை இல்லை, நான் இந்த விண்கல்லை எப்படியாவது பார்த்தே ஆக வேண்டும் என்று யாராவது நினைத்தால் கண்டிப்பாக ஒரு தொலைநோக்கி உங்களுக்கு அவசியம். உங்களில் யாராவது தொலைநோக்கி வைத்திருந்தால் இதோ இந்த படத்தை பாருங்கள். இதில் ஹர்சா மேஜர் மற்றும் ஹர்சா மைனர் விண்மீன் தொகுதிக்கு நடுவில் சற்று மேலேதான் இந்த விண்கல் December 7 வருகிறது. இந்த விண்மீன் தொகுதி நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன், அதாவது வடகிழக்கு திசையில் தெரியும். இந்த விண்கல் December 9 முதல் 9:00 மேல் ஸ்டார் HIP 52064 என்ற நட்சத்திரத்திற்கு சற்று மேலே செல்லும். சரியாக இந்த நட்சத்திரத்திற்கு அருகில் நம்மிடம் டெலஸ்கோப் வாங்கிய நண்பர்கள் சரியாக பயன் செய்யுங்கள். கூர்ந்து கவனித்தால் நீங்கள் ஒரு சிறிய நட்சத்திரம் ஒன்று நகர்வதை போல பார்க்கலாம். அந்த நெரியஸ் விண்கல்லை 8:30 மேல் பாருங்கள். ஏதாவது டவுட் என்றால் நம் வெப்சைட்டில் வாட்ஸ்அப் நம்பர் உள்ளது, தொடர்பு கொள்ளுங்கள். உங்களிடம் DSLR கேமரா இருந்தால் கூட லாங் எக்ஸ்போசர் இமேஜில் பார்க்கலாம். நீங்கள் எடுத்த லாங் எக்ஸ்போசர் இமேஜில் ஒரு கோடு போல ஒரு காட்சி தெரியும். அப்படி தெரிந்தால் அதுதான் கண்டிப்பாக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் நெரியஸ் விண்கல். சரி, இந்த விண்கல் எவ்வளவு அருகில் பூமிக்கு வருகிறது என்று பார்க்கவில்லையே, வாங்க அதையும் பார்க்கலாம். December 11, 2021 அன்று இந்த விண்கல் 10 lunar distance, அதாவது 3.9 மில்லியன், கிட்டத்தட்ட 40 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் பூமியை தள்ளிதான் செல்கிறது. பூமிக்கும் நிலாவுக்கும் இடைப்பட்ட தூரம் போல 10 மடங்கு தூரத்தில்தான் நெரியஸ் விண்கல் போகிறது. இதனால் பூமிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.